புட்டு போட்டு ஈல் வளக்கவே முடியாது. கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு கலர்ல வரும். கொடுக்குமா இருக்கு, கடிக்காதா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. என்ன ரேட் வரும் ஆர்ஜிஜிலாம்? அதுவும் பீஸ் 300 ரூபா தான். 300 ரூபா தான். மக்கள் புதுசு புதுசா விரும்பிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு கடைசியா வந்து அபி ப்ரோ சென்னைக்கு வந்திருந்தப்ப எங்க ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி நம்ம திருச்சிக்கு வந்தாச்சு. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில பொன்மலை சந்தை. ஒரு அரை மணி நேரம் சுற்றி பார்த்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய அக்வேரியம் ஃபிஷஸ் தான் இருக்குது, அக்வேரியம் ஷாப் தான் இருக்குது. அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பெட் சைட்லன்றப்ப. பெட் ஷாப்ஸும் ஒரு சிலது வந்து பார்த்துருந்தோம். உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்து சுற்றலாம். சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே கூரை போட்டு தான் வச்சுருக்காங்க. முதல் நம்ம உள்ள எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா இன்றைக்கின்னு பார்த்தா காத்தடிக்குது. இது வந்து ஜேஜே பீட்டர்ஸ். இப்போ ப்ரோ கிட்ட கேட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோம். பீட்டாஸு, ஃப்ளோரானு, அதுக்கப்புறம் கப்பீஸு, இம்போர்ட்டட் கப்பீஸு, இது மாதிரி நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. பீட்டா தான் முக்கியமாக பண்ணுறீங்களா? அதான் பீட்டா, ஃப்ளோரானு, இது மாதிரி பண்ணுவோம். ஃப்ளோரானு இது வாரத்துக்கு ஒருக்க தான் சந்தா இருக்கும்ல? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கும். அப்புறம் மீன் எங்கே வைப்பீங்க? மீன் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இடம் இதோட கூட கொடுத்துருப்பீங்களோ? ஆமாம். ஃப்ளோரான் என்ன ரேட் வரும் உங்ககிட்ட? ஃப்ளோரான்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட முன்னால் 500 ரூபாயிலேருந்து பீஸ் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு இருக்குது. இந்த பீஸ்லாம் என்ன ரேட் வரும்? இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 ரூபா 1200 ரூபா இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஹெட் இருக்கிறதுலாம் 1500 ரூபா வரும். 1500 ரூபா கிட்ட வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வரும். இது 1200 தான் வரும். இந்த பீஸ் எல்லாம் 1200 ரூபா. கப்பீஸில் இந்த ஒரு வெரைட்டி தான் இப்போ இருக்கும். இப்போதைக்கு இந்த ஒரு வெரைட்டி இன்னைக்கு ஜெட் பிளாக் மட்டும் தான் இருக்கு. ஜெட் பிளாக் என்ன ரேட் வரும்? 150 ரூபா வரும் ஜோடி. ஜோடி 150 ரூபா. இது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அபி ப்ரோட ஃபேவரட்டாக இது. அப்போ எனக்கு வாங்கி தர போகிறீங்க இதை. இதெல்லாம் என்ன ரேட்டு ப்ரோ வருது? இதெல்லாம் பீஸ் 300 ரூபா வருது ப்ரோ. 300 ரூபா. இங்கே சாமராயி, இதெல்லாம் அயன்மேனு, எக்ஸாட்டிக், எல்லாரும் எல்லாமே 300 ரூபா. எல்லாமே 300 ரூபா பீஸ். எக்ஸாட்டிக் இங்கே மட்டும் தான் இருக்கா? இங்கே இருக்குது, அங்கிட்டும் இருக்குது. அங்கிட்டும் இருக்கா? இதெல்லாம் நார்மல் ஃபைட்டர். இதெல்லாம் வந்து நார்மல் ஃபைட்டர். நீமோ கேண்டி இந்த மாதிரி வரும். நீமோ கேண்டிலாம் என்ன ரேட் வரும்? எல்லாம் ஜோடி 250 ரூபா வரும். 250 ஜோடி. ஃபீமேல் டப்பாவில் இருக்கும். ஆமாம், ஃபீமேல் மேலே டப்பாவில் இருக்கும் உங்களுக்கு. சரி சரி. இது சாமராயி பார்த்தீங்கன்னா ஜோடி 400 ரூபா, பேராவே இருக்குது. ஓ, ஜோடி 400 ரூபா. ஜோடி 400 ரூபா வரும் நம்மள்கிட்ட. இதெல்லாம் சாதா ஃபைட்டர். இதெல்லாம் சாதா 50 ரூபா ஃபைட்டர் எல்லாம் இருக்கும். 50 ரூபா. இது எக்ஸாட்டிக்கோ? இதெல்லாம் எக்ஸாட்டிக். ஆர்ஜிஜி எல்லாம் இருக்கும். என்ன ரேட் வரும் ஆர்ஜிஜிலாம்? அதுவும் பீஸ் 300 ரூபா தான். 300 ரூபா தான். 300 ரூபா தான். ஹெல்பாய்லாம்? ஹெல்பாயும் 300 ரூபா தான். இது ஆர்ஜிஜியில் ஆஃப் மூணா? ஆஃப் மூணா. இது எல்லா எக்ஸாட்டிக்குமே 300 ரூபா தான் நம்மள்கிட்ட. ஒரு சில நேரத்தில் ரேட்டை பொறுத்து உங்களுக்கு 500 ரூபா அந்த மாதிரி பேர் அது மாதிரி வரும். நல்லது பேராக இருந்துச்சுன்னா கூட இருக்கும். கூட இருக்கும் வேலை. நீங்கள் எத்தனை வருஷமாக சந்தையில் கடை போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷம் 9 வருஷமாக கடை போட்டுருக்கோம். 8-9 வருஷமாக போட்டுட்ருக்கீங்க. ஃபைட்டர் தான் அப்போதுலேருந்தே? அப்போலேருந்தே ஃபைட்டர் மட்டும். சரி ப்ரோ, நன்றி. சந்தையிலவே அடுத்தடுத்து பார்க்குறோம். கடை ஃபுல்லாக ஆக்சசரிஸ் தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, நம்ம இதை ஃபுல்லாக ஆக்சசரிஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ரீட்டைல் யூனிட் பார்த்தீங்கன்னா சந்தையில் வந்து இங்கே தான் இருக்கு. நம்ம கடை எங்கே இருக்கும் அப்படின்னா கரும்பு ஜூஸ் இருக்கும் ப்ரோ, வைக்கிளில் வச்சிருப்பாங்க கரும்பு ஜூஸ். சரி சரி. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கடை தான் இருக்கும். ரைட்டு. எல்லா சக்கரையும் இருக்கும். நேரம் வந்தீங்கன்னா நேரம் ஆப்போசிட் பசங்க, சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அதான் நம்ம கடை. நம்மகிட்ட ஏ டு செட் அக்சசரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபிஷஸ் வந்து இருக்காது ப்ரோ. அக்சசரிஸ் எல்லா மீனுக்கு தேவையானது டேங்க். ஆமாம் ப்ரோ, டேங்க் இப்போ ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் உங்ககிட்ட இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாச்சும்? இதை தாண்டி வந்து 4 ஃபீட் டேங்க்கு, அதுக்கப்புறம் 5 ஃபீட் டேங்க்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்கிட்ட அதோட பிரைஸ் டாக்ஸ்லாம் தனித்தனியா இருக்கு. நீங்க அப்போதைக்கு கேட்டீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைனா ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க. ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ரேட் வந்து கம்பல்சரி மாறும் ப்ரோ. மேஜரா பெருசா மாறாது, ஓரளவு லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ப்ரோ. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் டேங்க் வந்து 220 ரூபா இருக்கு ப்ரோ. அப்பையில இருந்து 220 ரூபா தான் ப்ரோ. தொட்டி மூடி ரெண்டுமே சேர்த்து. இது எனக்கு தெரிஞ்சு அப்பையில இருந்து 220 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இப்பயும் 220 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. நம்ம கிட்ட எல்லாமே 6 mm திக்னஸ்ல இருக்கும். ஆமா, 6 mm திக்னஸ்ல இருக்கும். தொட்டி மூடி ரெண்டுமே சேர்த்து 550 தான் வரும். தொட்டி மூடி ரெண்டுமே சேர்த்து 900 ரூபீஸ் வரும். ஃபுல் செட்டு 2 ஃபீட் டேங்க். இதெல்லாம் செட்டோட ஸ்டாண்டோட அப்படியே இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம கிட்ட இப்ப பெஸ்டா பார்த்தோம். ஸ்டாண்ட் கேட்டாங்கன்னா இருக்குமா? எல்லாமே இருக்கும் ப்ரோ. நீங்க என்ன, நீங்க என்ன சைஸ்க்கு ஸ்டாண்டு, மெட்டீரியல், கேபினட் எது கேட்டாலும் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கிட்ட சந்தையிலே நம்ம கிட்ட மட்டும் தான் ஒரு இம்போர்ட் டேங்க் இருக்கும் ப்ரோ. சந்தையில நம்ம கடையில மட்டும் தான் இம்போர்ட் டேங்க் இருக்கும். இம்போர்ட் டேங்க் நீங்க வெளியே விசாரிக்கிறதுக்கு நம்மளுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும் ப்ரோ. என்னன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல், என்னென்ன பிராண்ட் கேட்கறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் இந்த மாதிரி கிரியேட்டிவான ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி நம்ம கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னா மெட்டீரியல் வைஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஃபில்ட்ரேஷன்,
அதே மாதிரி நீங்க கடை எங்கேயோ வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மெட்டீரியல் டாய்ஸ் உங்களுக்கு எந்த கடைக்கு மெட்டீரியல் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து மேஜர் சிட்டிஸ் வந்து கண்ணாடி டேங்க் நம்ம மட்டும் தான் அனுப்பி வைக்கிறோம். நீ எந்த ஷாப்ல எந்த ஷாப் கண்ணாடி பொருள் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம்ன்றப்ப அடி வாங்காது. போ இது வரைக்கும் நான் ஒரு 200 டேங்க் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 1 or 2 டேங்க்ஸ் மட்டும் மேஜரா டிஃபெக்ட் இருந்திருக்கு, நான் ஒத்துக்கிறேன். மீதி டேங்க்ஸ் எல்லாம் சேஃபா எல்லாமே பேக்கிங் என்ன யூஸ் பண்ணுவீங்க? பேக்கிங் வந்து தெர்மாகோல் பேஸ்ட்ல வச்சிருவோம். பேலன்ஸ்க்கு எல்லாமே காட்டன் அட்ட பாக்ஸ் வச்சு ப்ராப்பரா பக்கா ஃபினிஷிங்ல கட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க. அதே மாதிரி எந்த டேங்க் சைஸ் வரைக்கும் பண்ணுவீங்க? ப்ரோ மேக்ஸிமம் 2 ஃபீட் டேங்க் மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு மேல அதுக்கு அப்புறம் நியர் பைல 50 to 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கீங்க அப்படினா நம்மளோட ஆட்டோல போட்டு உங்களுக்கு டைரக்டா வந்து எடுத்துறலாம். அதே மாதிரி இது வந்து நமக்கு 20-inch டாங்க்ல இருந்து டாப் ஃபில்டர் ஆப்ஷனோட நிறைய பேர் கேட்டிட்டே இருக்கீங்க. சோ இது மாதிரி டாப் ஃபில்டர் ஆப்ஷனோட 20-inch டாங்க்ல இருந்து 5 ஃபீட் டாங்க், 6 ஃபீட் டாங்க் எல்லாத்துக்குமே இது மாதிரி நம்மளே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டாக் இப்ப கையில இருக்கு, நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். 4 ஃபீட் இப்ப ஆர்டர் இருக்கு, நான் அதை வீடியோ காட்டுறேன் உங்கள்ட்ட. அதே மாதிரி இந்த மாதிரி ஜெயிண்டான டைஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் செட் அப்படியே. அதே மாதிரி இந்த மாதிரி இதே மாதிரி இந்த மாதிரி உட்டன்ல எனக்கு மூடி வேணும்ப்பா அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி உட்டன் செட்டோட மூடி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த மாதிரி வால் போல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இம்போர்ட் டேங்க்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கிட்ட நிறைய இருக்கு ப்ரோ. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, சந்தைக்கு வந்து இம்போர்ட் டேங்க் எல்லாம் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இம்போர்ட் டேங்க் எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. எங்க கிட்ட சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ் நான் கையிலே ஸ்பேர்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அதனால நீங்க ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்க போனாலும் கிடைக்குமா கிடைக்காதுன்றது டிஃபெக்ட் இல்ல, நம்மள்ட்ட எல்லா ஸ்பேர்ஸும் கையில இருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ் எலக்ட்ரிக் எல்லாம் பெரிய பெரிய ஃபில்டர்ஸ் வந்து 30 watts 40 watts அது எல்லாமே நம்ம கிட்ட கையில இருக்கு. மொத்தம் 4-5 பிராண்ட் இருக்கு ப்ரோ. ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல், வீனஸ் எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி புதுசு புதுசா பிராண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி கிரியேட்டிவ் வந்து இம்போர்ட்டட், இது எல்லாமே நார்மல் செக்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே சைனா, டைரக்ட் சைனா தான் இது எல்லாமே. இந்த மாதிரி பக்கா குவாலிட்டி எல்லாம் மெட்டீரியல் எல்லாமே நம்மள்கிட்ட கையில இருக்கு ப்ரோ. அதே மாதிரி டாய்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட கையில இருக்கு. அதே மாதிரி ட்ரிச்சில வாஃப் ஃபீட் வந்து எங்கள்கிட்ட இருக்கு, சென்னையில நிறைய இடத்துல கிடைக்கும். ட்ரிச்சில பெஸ்டான பிரைஸ்ல வாஃப் ஃபீட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அதே மாதிரி ஃப்ளோரானுக்கு எல்லா ஃபீடுமே வந்து கையில இருக்கு. உங்களுக்கு லோக்கல் லோக்கல் ஃபீடும் இருக்கு. அதே மாதிரி என்ன ஃபீட் கேக்குறீங்கனாலும் கையில இருக்கு. எம்பேட் ஒரிஜினல் இருக்கு நம்மள்ட்ட கையில. அதே மாதிரி நிறைய ஃபீட்ஸ் வந்து நம்மள்ட்ட கையில இருக்கு ப்ரோ எப்பொழுதுமே. ஆம்பரும் அதே மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ராயல் பீட்டாலாம் நம்ம வந்து வெறுமனே இங்கேயே நம்ம ஜஸ்ட் வெறும் 40 rupees தான் கொடுத்துட்டு இருக்கோம். ராயல் பீட்டா ஃபுட் ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கம்மி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஹோல்சேல் டேங்க் எல்லாத்துக்குமே ஹோல்சேல் இருக்கா? எல்லாமே ஹோல்சேல்னா இங்க சந்தையில வந்து ஹோல்சேல் கொடுக்க மாட்டோம் ப்ரோ. நீங்க கான்டாக்ட் வாங்கிக்கோங்க, நம்ம குடோன் பர்சனலா வச்சிருக்கோம். சந்தையில இருந்து 2 kilometers தான். நீங்க வீக் டேஸ்ல வர மாதிரி இருக்கும். மண்டே டு டியூஸ்டே வரைக்கும் வரீங்க, ஃப்ரைடே வரைக்கும் நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் கவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு டேங்காக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்க நான் ஒரு கடை வச்சிருக்கப்பா எனக்கு டேங்க்லாம் வேணும், அக்சசரிஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு என்ன பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே உள்ள அப்புறம் அப்படியே காட்டுறேன் ப்ரோ. இது எங்ககிட்ட 4 feet டேங்க் இப்போ வெளியே கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. 4 feet எனக்கு டாப் ஃபுல் ட்ராப்ஸ்னோட வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கா பேக் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். இது நீங்களே ரெடி? ஆமாம், கஸ்டமர் வந்து இப்போ அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய பக்காவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லா சைஸுமே கையில் இருக்கும். எப்பொழுதுமே ஸ்டாக் கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு காத்தனால லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி மெட்டீரியல் யூஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு ஸ்டாக் எப்பவுமே கையில இருக்கும். நீங்க என்ன சைஸ் கேக்குறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ உங்களுக்கு. சரியா? நம்ம கடை அதான் நேரா கரும்பு ஜூஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இருக்கும். கீழே நான் கான்டாக்ட் இருக்கும், நீங்க பாத்துட்டு என்னன்றதை கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம பெஸ்டா சொல்யூஷன் கொடுத்துடலாம். மேஜரா வாட்ஸ்அப் பண்ணினா சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும். கால் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, போய் தண்ணி குடிங்க, மூச்சு விடாம பேசிருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரி ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க, சந்தையில எத்தனை வருஷம் ப்ரோ கடை வச்சிருக்கீங்க? 4 வருஷமா வச்சிருக்கோம். ஃபார்ம் ஒரு 5 வருஷமா வச்சிருக்கோம். ஃபார்ம் தனியா வச்சிருக்கீங்க? ஃபார்ம் நமக்கு தனியா இருக்கு. அது வந்து இங்க இருந்து பக்கமா? இங்க இருந்து 15 kilometers வரும். 15 kilometers வந்துரும். ஆமா, திருச்சி மதுரை போய் பஸ்ல இருக்கு. கடையில என்னென்ன மீன் வச்சிருக்கீங்க? நம்ம அதிகம் ஹோல்சேல் தான் கொடுக்கறது. இது ஒரு சும்மா நம்ம தெரியணுன்றக்காக சந்தையில வந்து போடுறோம். நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்றனால ஹோல்சேல் தான். ஆமா, ஹோல்சேல் தான். இங்க ஆனா ரீட்டைல் ஓடிட்டு தான் இருக்கு. ஆமா, இங்க ரீட்டைல் போடுவோம். அந்த அளவு ஆனா ரீட்டைல்னு கொண்டு வந்து போறது கிடையாது. ஹோல்சேல்லே நம்ம கொடுத்துருவோம் அதிகம். அப்படி ஹோல்சேல் தான் நமக்கு மெயின். ஆமா, இங்க தமிழ்நாடுக்குள்ள எங்கனாலும் பண்ணிக்கலாம் ஹோல்சேல். இங்க எப்படி சந்தையில கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஆயிரம் மேடம், நான் இதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், சென்னையில இருந்து வந்திருக்கேன். எப்படி இருக்கும் கூட்டம்? இங்க ஆவரேஜா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் கல்லு தான் வியாபாரம், ஆனா கூட்டம் இருக்கும். இங்க உள்ள எல்லாமே எல்லா பெட்ஸும் கிடைக்கும். மீன் தான் இல்ல, பெட்ஸ், பிளான்ட் எல்லாமே இங்க கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும், எடுத்துக்கலாம். உங்க கடையில எல்லா மீனும் ஹோல்சேல்? நீங்க என்னென்ன மீன் வகை நீங்க பெரும்பாலுமா பண்றது? நம்ம பிரீட் பண்றதுன்னா கப்பி, ஏஞ்சல், ஜீப்ரா, டெக்ட்ரா, ஃபைட்டர், இதுதான் நம்ம மெயினா பண்றது. மீன் எடுப்போம், மொத்தமா எடுத்து ரீட்டைல் இங்கே ஹோல்சேலுக்கு கொடுத்துரும். மொத்தமாக எடுத்து இங்கே ஹோல்சேல் கொடுப்போம். அந்த மாதிரி அதிகமாக மீட்டு மூவ் வருதுன்னா ஃபைட்டர் தான், மெயின் ஃபைட்டர் தான். ஃபைட்டர் தான் பண்ணுறீங்க? ஆமாம், சந்தே ஃபைட்டர் தான் உங்களுக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் ஃபைட்டர் தான் இருக்குது. ஆமாம், ஃபைட்டர் தான். இதெல்லாம் என்னது ப்ரோ? கிராப், ஹெர்மைட் கிராப். ஓகே, இதுக்கெல்லாம் உணவு என்ன பண்ணணும்? இது டிபி பிக்ஸ் வாங்க போட்டால் சாப்பிடும். நான்வெஜ் மாதிரி எதனாலும் போடலாம். ஃபுட்டுலாம் போட்டால் திங்காது? ஃபுட்டுன்னு இல்லை, நான்வெஜ் ஸ்மெல் வர மாதிரி போட்டால் எதனாலும் சாப்பிடும். ஸ்மெல் வர்ற மாதிரி? ஆமாம், ஆனால் எண்ணெயாக தான் போடணும். சரி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சரி வாங்க. நம்ம வேணா கார்டு காட்டுறேன், நீங்க பாருங்க.
இப்போ நம்ம நீமோ காட்டிக்ஸ் வந்திருக்கோம் சொல்லுங்க ப்ரோ இப்போ உங்கள்கிட்ட என்னெல்லாம் ப்ரோ இருக்கு இப்போ ப்ரோ ஃபைட்டர் மட்டும் தான் ப்ரோ இருக்கு ஃபைட்டரில் இம்போர்ட்டட் ஃபைட்டர் எல்லாமே இருக்கு ஒரு பீஸ் இங்கே வந்து 100 ரூபா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இம்போர்ட்டட் தான் நார்மல் ஃபைட்டர் எதுவுமே கிடையாது மீன் குறைச்சலாக இருக்கும் ப்ரோ காலையிலே சேல்ஸ் ஆயிடுச்சு 200 பீஸ் வந்துச்சு காலையில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க கடைகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க ஹோல்சேலா எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ அதனால மீன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் தனியாக கடை வச்சிருக்கீங்களா தனியாக கடை இருக்கு ப்ரோ காட்டூர்ல கடை வச்சிருக்கோம் ஃபார்ம் வச்சிருக்கோம் அதுல ஃப்ளோரனா ஃபைட்டர் ரெண்டுமே இருக்கும் மற்ற கலர் மீன்ஸ்னா எதுவுமே பண்றதில்ல ஃபைட்டர் ஃப்ளோரனா மட்டும் இருக்கும் எப்பயுமே இங்க வெறும் ஃபைட்டர் வச்சிருக்கீங்களோ ஆமா ப்ரோ இங்க வெறுமனு ஃபைட்டர் மட்டும்தான் ஃப்ளோர்னால இங்க குவாலிட்டி அதிகமான ஃப்ளோர்னா இருக்கு இங்க சந்தையில வர மக்களுக்கு வந்து குவாலிட்டி அதிகமானதுன்னா டேரக்டா ஃபார்முக்கு வர சொல்லிடுவோம் அங்க வந்து எடுத்து கொடுத்துறது சந்தையில தேடி வர்றவங்க ரேட்டு குறைச்சலாதான் எதிர்பார்ப்பாங்க ரேட்டு குறைச்சலா எதிர்பார்ப்பாங்க அந்த குவாலிட்டியில மீன் இல்ல நம்மள்ட்ட அப்படின்றதுனால குவாலிட்டி அதிகமா கேட்கறவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து காட்டூர் வர சொல்றோம்னா அங்க ஃபார்ம்ல எடுத்துட்டு போயிருவாங்க சூப்பரா இருக்கு அது நீமோ கேண்டி பிளக்கார்டு இது ஃபுல் மூணு இந்த டேங்க்லாம் சேல் பண்றீங்களா சேல் இருக்கு bro ஒரு டேங்க் வந்து 120 வரும் 120 வரும் ஆமா ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபுல்லா வித்தியாசமா இருக்கு டேங்க் மக்கள் புதுசு புதுசா விரும்பிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு டிஃபரண்ட் டிஃபரண்டா கொண்டாட இருக்கும் சரி bro நன்றி bro thank you bro வணக்கம்ண்ணா வணக்கம் brother நான் உங்க கடை பேர்ண்ணா கடை பேர் வந்து பிளாக் அக்வாட்டிக் பஞ்சபூர்ல இருக்கு இங்க வந்து நாங்க வந்து ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் திருச்சியில கடை வச்சிருக்க எல்லாருமே இங்க சந்தையில போடுவீங்களோ கண்டிப்பா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் போட முடியாது இது குறிப்பு பெரும்பாலும் ஏன்னா எல்லாருமே கடை வச்சிருக்கா அதை தாண்டி சந்தையில போடுறாங்க இல்ல கடை வச்சவங்கள சந்தை போடுறது இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கடை வச்சிருக்காங்க அப்படியா இதுல வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் வச்சிருக்கோம் ஹாஃப் மூன் வச்சிருக்கோம் கிரவுன் டெயில் வச்சிருக்கோம் நீங்க ஃபைட்டர் தான் மெயினா பண்றீங்களா மெயினா ஃபைட்டர் தான் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃப்ளோரானா இதெல்லாம் ஃப்ளோரான் ஃப்ளோரான் ஆரம்ப விலை என்ன ரேட் வரும் இது ஆரம்ப விலை 300 ரூபாயில வந்து கொடுக்குறோம் 300 ரூபா இதெல்லாம் என்ன ரேட் வரும் இப்போ இது வந்து 600 ரூபா இது 600 ரூபா மீன் இது இது இந்த ஜொலிக்குது இது என்ன ஃபைட்டர் இது வந்து பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஹோல்சேல் கொடுக்குறனால 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் 200 ரூபா இதே நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா போகும் நீங்க ஹோல்சேலுமே பண்ணிட்டு இருக்கீங்க ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம் பஞ்சபூர் பஞ்சபூர் வந்தீங்கன்னா கருப்பையான்னு கேட்டீங்கன்னா கொடுத்து சொல்லுவாங்க ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றி என் பேர் மணி கடை பேர் வந்து நூதன மக்கோரியம் நம்ம கடை வந்து காந்தி மார்க்கெட் வரகநேரி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே பொம்பளை சந்தையில் வந்து போடுறோம் நம்மள்ட்ட வந்து 100+ வெரைட்டிஸ் ஃபிஷ் எப்பயுமே அவைலபிளில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயே பார்த்தீங்கன்னா கடை நம்ம கடை கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ் நம்மள்ட்ட இருக்கும் என்னென்ன மீன் இருக்கு அதே பார்ப்போம் பார்க்கலாம் வாங்கினேன் இது கௌரா நார்மல் கௌரா இருக்கு ட்ராப் கௌரா இருக்கு ட்ராப் கௌரா பேர் 50 ரூபா நார்மல் கௌரா பேர் 30 ரூபா இதெல்லாம் மாலி ஆனா ஆமாம் இது மாலி மூணு கலர் மாலி இருக்கு பேர் 30 ரூபா பலூன் மாலி உள்பட 30 ரூபா நம்மள்ட்ட லைவ் மாம்சம் எப்பயுமே கிடைக்கும் ₹140 140 ஆமா எலிஃபண்ட் ஏர் ஃபுல் மூன் பிளக்கார்டு மூணுமே இருக்கு இதுல கப்பீஸ் ஆரம்ப ரேட்னா கப்பீஸ் பேர் 30 ரூபா 30 ரூபா இது வந்து லாப்ஸ்டரு லாப்ஸ்டர் அது வந்து பெட்டு மாதிரி இருக்கும் 10 நிமிஷம் தண்ணி விட்டு கூட நீங்க வெளியே கூட எடுத்து வச்சுக்கலாம் அது கொடுக்க மாதிரி இருக்கு கிடைக்காதா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது இதெல்லாம் இல்ல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான்
பேர் 300 ரூபா 300 ரூபா இதெல்லாம் அரவணா அரவணா ரெண்டு ரேட்ல இருக்கு பெருசு ஒரு அடிக்கு மேல 3000 ரூபா சின்னது வந்து 7 இன்ச் இருக்கும் 1500 ரூபா 1500 ரூபா இது என்ன மீன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உட்டன் கேட் இருக்கு உட்டன் கேட் ஆமா அதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன் கேட் ஃபிஷ் இருக்கு செயின் கீழ இருக்கு டாலர் இருக்கு அதுல ஆமா இதெல்லாமே கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸ் ஆன ஃபிஷ் தான் பேரட் இருக்கு அதுல நியான் அக்காரா இருக்கு அக்காரா ஆமா பேரட் வந்து 600 800 அந்த ரேஞ்சில அக்காரா வந்து 800 ரூபா இதுல வந்து 6 லிட்டர் இருக்கு ஒரு 10 வெரைட்டிஸ் பக்கம் இருக்கு அப்புறம் வந்து பேர் 250 அந்த ரேஞ்சில் இருக்கு வெரைட்டி கேட்ட மாதிரி சேஞ்ச் ஆகும் ரேட் ஆமா இதுல ஈல் இருக்கு சைஸ் பெருசா இருக்கும் ஒரு அடி இருக்கும் ஆமா ஒரு அடிக்கு மேலேயே இருக்கும் 18 இன்ச் பக்கம் இருக்கும் ஒரே ஈல் இதுக்கு உண்டான ஐடிங் பிளேஸ் நாங்களே கொடுத்துருவோம் மீன் வாங்கினா அதுக்கு உண்டான ஐடிங் பிளேஸ் கொஞ்சம் ஷையா இருக்குமா இது ஆமா ஹைடிங் பிளேஸ் இருந்தாதான் சர்வே ஆகும் அது சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபீடிங் ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடும் ஃபுட்டுலாம் எடுக்காது ஃபுட்டு எடுக்காது கண்டிப்பாக எடுக்காது ஃபுட்டு போட்டு ஈல் வளர்க்கவே முடியாது அது கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெண்டு கலரில் வரும் வெளியே வந்தாலும் இந்த மாதிரி பாம்பு மாதிரி நெளியும் ஆமாம் நெளியும் அவ்வளோதான் பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக லைவ் ஃபிஷ் மட்டும்தான் கொடுக்கணும் கை கடிக்குமா இது இல்லை ஒன்றும் பண்ணாது சாப்பிட்டா தான் இருக்கும் இது மேல இருக்கிறது மாப்பு இது குட்டி பேர் 30 ரூபா அதுல இது கொஞ்சம் பெருசு ஒயிட் இருக்கு எல்லோ இருக்கு பேர் வந்து 60 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இதெல்லாம் க்ளோ விடும் ஆமா இதெல்லாமே க்ளோ விடும் 5 கலர் இருக்கு ப்ளூ ரெட்டு பர்பிள் கிரீனு இதெல்லாம் ரேட் என்ன 60 ரூபா பேர் 60 ரூபா வரும் அதுல சில்வர் சார்க் இருக்கு சில்வர் சார்க் அதுக்குள்ள இருக்கு அனி கேட் இருக்கு கேட் பீஸ்ல அனி கேட் இருக்கு ரெயின்போ சார்க் இருக்கு விடவே எல்லாத்தையும் மறைச்சிக்கிறேன் அதுல 2-3 வெரைட்டிஸ் இருக்கு அது கோல்டு 30 ரூபா தான் 30 ரூபா இதுல இருக்க கோல்டு 30 ரூபா பெருசாலாம் இருக்கு அது கூட 30 ரூபா 30 ரூபா லைனட் கோல்டு 30 ரூபா ஒயிட் லைனட் 30 ரூபா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கேட் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு மீடியம் இருக்கு சின்னது இருக்கு மூணு சைஸ் இருக்கு இந்த பெரிய ஸ்கேட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 10 இன்ச் இருக்கும் அது இருக்கு சிஎன்ஜல் இருக்கு இதெல்லாம் உப்பு தண்ணி மீனும் இல்ல இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் கன்வெர்டட் ஃப்ரெஷ் வாட்டர் அடாப்ட் பண்ணிருக்கீங்க ஆமா அடாப்ட் பண்ணிருக்கு லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கும் இது எல்லாமே கண்டிஷன் பண்ண பிஸ் ஃபுட் எடுக்கிற அளவுக்கு குவாலிட்டியான பிஸ் தான் இது சிஎன்ஜல்லாம் என்ன ரேட் போகுது ஸ்டோன் பஃபர் ஒன்று இருக்கு கொஞ்சம் பயத்துல இருக்கு என்ன சரியா நீந்த ஆரம்பிக்கல ராவல்ல இருந்து வந்ததுனால அப்படி இருக்கு நல்ல சைஸ் இது இதுவும் உப்பு தண்ணியில இருந்து நல்லா தெரியும் ஆமா மாத்தினதுதான் இது பஃபர் என்ன ரேட்னா வரும் பஃபர் 300 ரூபா பீஸ் இருக்கு 300 ரூபா ஆமா ஸ்கேட் பீஸ்னா ஸ்கேட் வந்து சின்னது 250 அதுக்கு அடுத்தது 400 அதுக்கு அடுத்து 900 மூணு ரேட்ல இருக்கு அந்த பெருசா இருக்கிறது தான் ஆமா அது 10 இன்ச் இருக்கும் 10 இன்ச் வரும் இதுல இருக்க கோல்டு வந்து பேர் வந்து 140 ஆமா அதுல கேப்போட இருக்கிறது வந்து 200 ரூபா கேப்போட 200 கேப் இருக்கிறது 200 ரூபா 200 ரூபா பேர் 200 ரூபா சரி அது ஷார்க்கா ஷார்க் ஆமா அது நார்மல் டைகர் ஷார்க் தான் பிளாக் டைகர் ஷார்க் பேர் 40 ரூபா சரிண்ணா நம்மள்கிட்ட எப்பயுமே கொய் நிறைய இருக்கும் கொய்யுமே ஸ்கேல்லெஸ் கொய் நிறைய இருக்கு ரெட் அண்ட் ஒயிட் ஸ்கேல்லெஸ் கொய்ங்க எல்லாமே ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் இப்போ நார்மல் கொய்க்கும் ஸ்கேல்லெஸ் கொய்க்கு என்னன்னு வித்தியாசம்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து செதில் இருக்காது
வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி வலு வலுன்னு இருக்கும். இதுல இருக்க ஒன்னு ரெண்டு ஸ்கேல் இருக்கிறதுமே கொட்டிடும். ஆமா, நார்மலோட ஒரு பேருக்கு 100 ரூபா 200 ரூபா கூட வரும். ஆனா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். அது கொப்பூட்டோ கோயில் இருக்கு, நார்மல் கொப்பூட்டோ கோயில் இருக்கு. பேரு 200 150 அந்த ரேஞ்சு வருது. இருக்கிறதுல சின்னது 80 ரூபாயில இருக்கு கொப்பூட்டோ கோயில். மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் மூஞ்சி மாதிரியே இருக்கும் பாக்க. ஆமா, சந்தையை வந்து இன்னைக்கு பெருசாக நான் கவர் பண்ணல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் திருச்சி வந்ததே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். இப்போ ஃபங்க்ஷனில் போய் இப்போ தலையை காட்டணும். அதனால் ஒரு 3-4 கடையை தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இங்கே அவ்வளோ கடைங்க இருக்குது எல்லாம் வந்து, ஆனால் பெரும்பாலும் வந்து ஒரே மீன்களாக தான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதனால் எல்லா கடையும் எடுக்கிறது இது கிடையாது. ஆனால் ரேட்டு வித்தியாசம், மீனோட தரம் வித்தியாசம், அதெல்லாம் கடைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. வந்தோன்னா இருக்கிற ஒரு 20-30 கடை இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இப்போ ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ குளத்தூரில் அப்புறம் சென்னை கோழி மார்க்கெட்லலாம் ஒரு சாப்பிட்றதுக்குலாம் கடை இருக்கும். இங்கே நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் சுற்றி சேர்த்து சாப்பிட்டு தான் இருந்தோம். வீடியோ எடுக்கிறத விட அதுதான் பண்ணியிருந்தோம். இப்போ வீடியோ நான் கவர் பண்ணது சந்தையில் மீன் ஒரு 20% கவர் பண்ணியிருப்பேன், மீதி 80% நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரே விஷயம் இருக்குது, சைடே போல பெட் சைட்லாம் இருந்துச்சு. பெட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இன்னும் ஷாப்ஸு, கூட்டம் அதிகம் சார், நெரிசல். இப்படி எடுத்துகிட்டு போய் அங்கே கேமரா வச்சு வீடியோ எடுக்க முடியாது. இன்னொரு டைம் வருவேன் நல்லா ஃப்ரீயாக, எப்போ கூட்டம் கம்மியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நான் வீடியோ கண்டிப்பாக எடுப்போம். 2-3 மாதம் கழிச்சு தங்குற மாதிரி வாங்க. அபிப்ரோ வந்து இந்த டைம் கலந்துக்கிட்டாப்புல, வீடியோ என்னை எடுக்க விட்டு அப்படியே ஓரமாக போயிட்டாரு. நான் அடுத்த டைம் ஒன்னா வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். கார்த்திகை முடிய பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய கண்ணன் பண்ணலாம். வந்தாருனா ஃபிஷிங் கண்ணன் பண்ணலாம். நிறைய என்னைய விடமாட்டாப்புல, போதும் போலாம் போலான்ற, விடாம வாங்க எடுக்கலாம் எடுக்கலான்ற. அவங்க ஊருக்கு வந்துட்டு எடுக்கலன்னு வருத்தப்படுறாரு. ஆமாம், இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் வந்திருக்காரு. திரும்பி வருவேன், கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 4-5 மாதம் கழிச்சு வருவேன். சந்தை இன்னும் முழுசாக எடுப்பேன். நிறைய பண்ணைங்க இருக்குது திருச்சியில், எல்லாத்தையுமே வந்து அபிபுரம் கூட சேர்ந்து கவர் பண்ணி கண்டிப்பாக நம்ம போடுவோம். முடிச்சுக்கலாம்ல? சரி ஓகே, அடுத்த அபிபுரம் ஃபார்முக்கு தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.